வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 2 பிரம்மாகமனம் பிரம்மதேவரின் வரவு த்விதீயா சர்கஹ 2வது சர்க்கம் பிரம்மாகமனம் பிரம்மதேவரின் வரவு நாரதஸ்ய தத்வாக்கியம் ஶ்ருத்வா வாக்ய விசாரதஹ பூஜயமாச தர்மாத்மா சஹ சேஷ்யோ மகாமுனிஹி. நாரதஸ்ய நாரதருடைய தத் அந்த வாக்கியம் வாக்கியத்தை ஸ்ருத்வா கேட்டு வாக்கிய விசாரதஹ சொல்வன்மையரான தர்மாத்மா தர்மாத்மாவான மகாமுனிஹி மகாமுனிவர் சஹ சேஷ்யத்து சிஷ்யர்களோடு கூடினவராகவே பூஜையாமாச பூஜித்தார். நாரதருடைய அந்த வாக்கியத்தை கேட்டு சொல்வன்மையரான தர்மாத்மாவான மகாமுனிவர் சிஷ்யர்களோடு கூடினவராகவே பூஜித்தார். யதாவத் பூஜிதஸ்தேன தேவர்ஷேர் நாரதஸ்ததா ஆப்ருஷ்ட்வைவாப்யனுக்ஞாதஹ சஜ்ஜகாம விஹாயசம். தேன அவரால் யதாவத் விதிப்படி பூஜிதஹ பூஜிக்கப்பட்டவரான தேவர்ஷிஹி தேவரிஷியான சஹ அந்த நாரதஹ நாரதர் ததா அப்பொழுது ஆப்ருஷ்ட்வா உத்தரவு கேட்டு அப்யனுஜாத்த ஏவ விடை பெற்றவராகவும் விஹாயசம் ஆகாசத்தை ஜகாம அடைந்தார். அவரால் விதிப்படி பூஜிக்கப்பட்டவரான தேவரிஷியான அந்த நாரதர் அப்பொழுது உத்தரவு கேட்டு விடை பெற்றவராகவும் ஆகாசத்தை அடைந்தார். ச முகூர்த்தம் கதே தஸ்மின் தேவலோக்கம் முனிஸ்ததா ஜகாம தமாசாதீரம் ஜாஹ்னவியாஸ்த்வவிதூரதஹ. தஸ்மின் அவர் தேவலோக்கம் தேவலோகத்தை கதே அடைந்த அளவில் முகூர்த்தம் முகூர்த்தத்திற்கெல்லாம் சக அந்த முனித்தோ முனிவரும் ததா அப்பொழுது ஜாஹ்னவியாக கங்கையினுடைய அவிதூரத்தக சமீபத்தில் தமசாத்திரம் தமசாத்திரத்தை ஜகாம அடைந்தார். அவர் தேவலோகத்தை அடைந்த அளவில் முகூர்த்தத்திற்கெல்லாம் அந்த முனிவரும் அப்பொழுது கங்கையினுடைய சமீபத்தில் தமசாத்திரத்தை அடைந்தார். சத்தொத்தீரம் சமாசாத்திய தமசாயா முனிஸ்ததா சிஷ்யமாக ஸ்திதம் பார்ஷ்வே திருஷ்ட்வா தீர்த்தம் அகர்தமம். சஹ அந்த முனிஹித்தோ முனிவரும் தமசாயாக தமசா நதியினுடைய தீரம் கரையை சமாசத்திய அடைந்து ததா அப்பொழுது அக்கர்தமம் கல்மஷமற்ற தெளிவான தீர்த்தம் தீர்த்தத்தை திருஷ்டுவா பார்த்து பார்ஷ்வே பக்கத்தில் ஸ்திதம் நின்ற சிஷ்யம் சிஷ்யரை பார்த்து ஆக சொன்னார். அந்த முனிவரும் தமசா நதியினுடைய கரையை அடைந்து அப்பொழுது கல்மஷமற்ற தெளிவான தீர்த்தத்தை பார்த்து பக்கத்தில் நின்ற சிஷ்யரை பார்த்து சொன்னார். அக்கர்தம் அமேதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்போ சன்மனோஷ்யமானோ யதா. பரத்வாஜ பரத்வாஜ சன்மனுஷ்ய மன யதா சாதுக்களுடைய உள்ளம் போல அக்கர்தமம் கல்மஷமற்ற பிரசன்னாம்பு தெளிவான ஜலம் உடையதான ரமணீயம் மனோகரமான இதம் இந்த தீர்த்தம் ஸ்நானகட்டத்தை நிஷாமயப்பார். பரத்வாஜா சாதுக்களுடைய உள்ளம் போல கல்மஷமற்ற தெளிவான ஜலமுடையதான மனோகரமான இந்த ஸ்நானக்கட்டத்தை பார். நியஸ்யதாம் கலஷஸ்தாத தியதாம் வல்கலம் மம இதமேவாவகாஹிஷ்யே தமசா தீர்த்தமுத்தமம். தாத்த குழந்தாய் கலஷ உதக பாத்திரம் நியஸ்யதாம் கீழ் வைக்கப்படட்டும்
மம என்னுடைய வல்கலம் மறவுரி தீயத்தாம் கொடுக்கப்படட்டும் உத்தமம் சிரேஷ்டமான இதம் ஏவ இதே தமசா தீர்த்தம் தமசா நதியின் தீர்த்தத்தில் அவகாஹிஷ்யே ஸ்நானம் செய்யப்போகிறேன். குழந்தாய் உதப்பாத்திரம் கீழ் வைக்கப்படட்டும் என்னுடைய மறவுரி கொடுக்கப்படட்டும் சிரேஷ்டமான இதே தமசா நதியின் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யப்போகிறேன். ஏவமுக்தோ பரத்வாஜோ வால்மீகேன மகாத்மனா பிராயச்சத முனேஸ்தஸ்யே வல்கலம் நியதோ குரோஹ். மகாத்மனா மகாத்மாவான வால்மீக்கேன வால்மீகரால் ஏவம் இஜ்ஞனம் உக்தஹ சொல்லப்பட்ட குரோஹோ குருவுக்கு நியத்தக அடங்கின பரத்வாஜக பரத்வாஜர் தஸ்ய அந்த முனேஹே முனிவருக்கு வல்கலம் மரவுரியை பிராயச்சத கொடுத்தார். மகாத்மாவான வால்மீகரால் இக்ஞனம் சொல்லப்பட்ட குருவுக்கு அடங்கின பரத்வாஜர் அந்த முனிவருக்கு மர உரியை கொடுத்தார். சஷிஷ்ய ஹஸ்தாதாய வல்கலம் நிய தீந்திரிய விசச்சாரக பஷ்யம்ஸ்தத் சர்வத்தோ விபோலம்பனம். நியத்தேந்திரிய ஐம்புலன்களை அடக்கிய சக அவர் சிஷ்யஹஸ்தாத் சிஷ்யர் கையிலிருந்து வல்கலம் மர உரியை ஆதாய எடுத்துக்கொண்டு விப்புலம் விசாலமான தத் அந்த வனம் காட்டை சர்வதக நாற்புறத்திலும் பஷ்யன் பார்த்து கொண்டு விசச்சார சஞ்சரித்தார். ஹ சந்தோஷம். ஐம்புலன்களை அடக்கிய அவர் சிஷ்யர் கையிலிருந்து மர உரியை எடுத்து கொண்டு விசாலமான அந்த காட்டை நாற்புறத்திலும் பார்த்து கொண்டு சஞ்சரித்தார். சந்தோஷம். தஸ்யாபியாஷேத்தோ மிதுனம் சரந்த மன பாயினம் ததர்ஷ பகவாம்ஸ்தத்ர க்ரோஞ்சயோஷ்சாரோணிஸ்வனம். பகவான் பகவான் தத்ர அங்கு தஸ்ய அதனுடைய அபியாஷே சமீபத்தில் சரந்தம் சஞ்சரிக்கிற அனபாயினம் இணை பிரியாத சாருணிஸ்வனம் இனிமையான குரலுடைய க்ரௌஞ்சயோஹோ இரண்டு க்ரௌஞ்ச பக்ஷிகளுடைய மிதுனம் ஆண் பெண் ஜோடியை தோ இப்பொழுது ததர்ஷ பார்த்தார். பகவான் அங்கு அதனுடைய சமீபத்தில் சஞ்சரிக்கிற இணை பிரியாத இனிமையான குரலுடைய இரண்டு க்ரௌஞ்ச பக்ஷிகளுடைய ஆண் பெண் ஜோடியை இப்பொழுது பார்த்தார். தஸ்மாத்தோ மிதோநாதேகம் புமாம்சம் பாப்ப நிச்சய ஜகான வைர நிலையோ நிஷாதஸ்தஸ்ய பஷ்யத. பாப்ப நிச்சய பாப்பத்தில் உறுதி கொண்ட வைர நிலைய குரூரங்களுக்கு இருப்பிடமான நிஷாதக வேடன் தஸ்மாத் அந்த மிதுனாத் ஆண் பெண் ஜோடியிலிருந்து புமாம்சம் ஆணான ஏக்கம் ஒன்றை பஷ்யத்தக பார்த்து கொண்டிருக்க தஸ்யத்து அவரை அனாதரித்து ஜகான கொன்றான். பாபத்தில் உறுதி கொண்ட குரூரங்களுக்கு இருப்பிடமான வேடன் அந்த ஆண் பெண் ஜோடியிலிருந்து ஆணான ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிற அவரை அனாதரித்து கொன்றான். தம் ஷோணித்த பரீதாங்கம் வேஷ்டமானம் மகிதலே ஹரியாத்தோ நிகதம் திருஷ்டா ருராவ கருணாங்கிரம். பாரியா ஸ்திரீஜந்தோ நிகத்தம் கீழே தள்ளப்பட்டு மஹீதலே பூமியில் வேஷ்டமானம் புரளுகிற ஷோணித்த பரீதாங்கம் இரத்தத்தால் பூசப்பட்ட சரீரமுடைய தம் அதை திருஷ்டுவா பார்த்து தூ உடனே கருணாம் பரிதபிக்கத்தக்க கிரம் புலம்பலை ருராவ புலம்பிற்று. ஸ்திரீஜந்தோ கீழே தள்ளப்பட்டு பூமியில் புரளுகிற இரத்தத்தால் பூசப்பட்ட சரீரமுடைய அதை பார்த்து உடனே பரிதபிக்கத்தக்க புலம்பலை புலம்பிற்று. வியுக்தா பதி நாத்தேன த்விஜேன சகசாரிணா
ताम्रशीर्षेण मत्तेन पत्रिना सहितेन वै ताम्रशीर्षेण சிவந்த தலையையுடைய பத்ரினா இறக்கையுடைய மத்தேன கொழுத்த தேன அந்த சகிதேன கூட இருந்து சகச்சாரினா கூட சஞ்சரிக்கிற பத்தினா பதியான த்விஜேன பக்ஷியை விட்டு வியுக்தாவை பிரிக்கப்பட்டது. சிவந்த தலையையுடைய இறக்கையுடைய கொழுத்த அந்த கூட இருந்து சஞ்சரிக்கிற பத்தியான பக்ஷியை விட்டு பிரிக்கப்பட்டது. तथा तो तं द्विजं दृष्ट्वा निषादेन निपातितं ऋषेर्धर्मात्मनस्तस्य कारुण्यं समपद्यत. तथा तो अव्वारे निषादेन वेडनाल निपातितं कीळे तळ्ळप्पट्ट तं अंद द्विजं पक्षिये दृष्ट्वा पार्त्त धर्मात्मनः धर्मात्मावान तस्य अंद ऋषेहे मुनिवर्क्कु कारुण्यं करुणे समपद्यत उंडायित्रु. अव्वारे वेडनाल कीळे तळ्ळप्पट्ट अंद पक्षिये पार्त्त धर्मात्मावान अंद मुनिवर्क्कु करुणे उंडायित्रु. तत्करोणा वेदित्वात् अधर्माप्यमीति द्विजः निशाम्य रुदतीं क्रौञ्चीं इदं वचनमब्रवीत्. ततः अपोदु द्विजः ब्राह्मणर् रुदतीं पुलम्बिहिर क्रौञ्चीं पेन् क्रौञ्च पक्षिये निशाम्य पार्त् करुण वेदित्वात् करुणै अडैन्द कारणत्ताल् अयम् इद् அதர்மா தர்மமில்லாமை இதி என்று இதம் இனி வருகிற வசனம் வசனத்தை அப்ரவீத் சொன்னார். அப்பொழுது பிராமணர் புலம்புகிற பெண் கிரௌஞ்ச பக்ஷியை பார்த்து கருணை அடைந்த காரணத்தால் இது தர்மமில்லாமை என்று இனி வருகிற வசனத்தை சொன்னார். மா நிஷாத பிரதிஷ்டாம் த்வம் அகம சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுநாதேகம் அவதி காம மோஹிதம். நிஷாத வேடா, க்ரௌஞ்ச மிதுநாத், க்ரௌஞ்ச மிதுனத்தில் காம மோஹிதம் காமத்தால் மயங்கியிருந்த ஏக்கம் ஒன்றை அவதீகி கொன்றாய். யத் அதனால் த்வம் நீ சாஸ்வதீஹி நீடித்த சமாக ஆண்டுகளில் பிரதிஷ்டாம் இருப்பை மா அகமாக அடைய மாட்டாய். வேடா, க்ரௌஞ்ச மிதுனத்தில் காமத்தால் மயங்கியிருந்த ஒன்றை கொன்றாய், அதனால் நீ நீடித்த ஆண்டுகளில் இருப்பை அடைய மாட்டாய். வாணிஷாத பிரதிஷ்டாம் த்வம் அகம சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுநாதேகம் அவதி காம மோஹிதம். மானிஷாத ஸ்ரீனிவாச, க்ரௌஞ்ச மிதுநாத், ராட்சச மிதுனத்தில் காம மோஹிதம் காமத்தால் புத்தி கெட்ட ஏக்கம் ஒருவனே அவதீகி கொன்றீர். யத் அதனால் த்வம் நீர் சாஸ்வதீஹி நீடித்த சமாக ஆண்டுகளில் பிரதிஷ்டாம் கீர்த்தியை அகமாக அடைந்தீராக. ஸ்ரீனிவாச, ராட்சச மிதுனத்தில் காமத்தால் புத்தி கெட்ட ஒருவனை கொன்றீர், அதனால் நீர் நீடித்த ஆண்டுகளில் கீர்த்தியை அடைந்தீராக. தஸ்யைவம் ப்ருவதஶ்சிந்தா பபுவ ஹ்ருதி வீக்ஷதஃ சோகார்த்தேனாஸ்யேஷ குனேஹ கிமிதம் வ்யாஹ்ருதம் மயா. வீக்ஷதஃ பார்த்தவராய், ஏவம் இவ்வாறு, ப்ருவதஃ சொன்னவரான, தஸ்ய அவருடைய, ஹ்ருதி மனதில், அஸ்ய இந்த, சகுனேஹ பக்ஷி நிமித்தமாக, சோகார்த்தேனே சோகத்தால் பிடிக்கப்பட்ட, மயா என்னால் வியாஹ்ருதம் சொல்லப்பட்டது, கிம் என்ன, இதம் இது என்ற சிந்தா சிந்தை பபூவ உண்டானது. பார்த்தவராய், இவ்வாறு சொன்னவரான அவருடைய மனதில் இந்த பக்ஷி நிமித்தமாக சோகத்தால் பிடிக்கப்பட்ட என்னால் சொல்லப்பட்டது என்ன இது என்ற சிந்தை உண்டானது.
चिन्तयन् स महाप्राज्ञश्चकारमतीमान्मतिं शिष्यं चैव ब्रवीद्वाक्यम् इदं स मुनिपुङ्गवः महाप्राज्ञः महाप्राज्ञरान मतिमान् शास्त्रज्ञान उडयवरान सह अवर चिन्तयन् सिंधिपवराय मतिं चकार आलोसितार मुनिपुङ्गवः मुनिवर्களில் சிறந்த சச்ச அவரும் சிஷ்யம் சிஷ்யரை பார்த்து இதம் இந்த வாக்கியம் ஏவ வாக்கியத்தையும் அப்ரவீத் சொன்னார் மகாப்ராஜ்ஞரான சாஸ்திரஞானமுடையவரான அவர் சிந்திப்பவராய் ஆலோசித்தார் முனிவர்களில் சிறந்த அவரும் சிஷ்யரை பார்த்து இந்த வாக்கியத்தையும் சொன்னார் பாதபத்தோக்ஷரசமஸ்தந்த்ரிலயே சமன்விதஹ शोकार्तस्य प्रवृष्ट्रो मे श्लोको भवतु नान्यथा शोकार्तस्य शोकत्ताल् पिडिक्कप्पट्ट मे एन्निडत्तिलिरुन्दु प्रवृत्तः उण्डानदुम् पादबद्धः पादंगळोड अमैन्द अक्षरसमः एळुत्तोत्त तन्त्रीलय समन्वितः वीणै तन्तियिल् ताळत्तोडु कूडिनदु श्लोकः श्लोकम् एन्ड्र पेयर् उडयदागवे भवतो इरुक्कट्टुम् अन्यथा वेरु विधमः न इल्लै சோகத்தால் பிடிக்கப்பட்ட என்னிடத்திலிருந்து உண்டானதும் பாதங்களோடு அமைந்த எழுத்தொத்த வீணை தந்தியில் தாளத்தோடு கூடினது ஸ்லோகம் என்ற பெயர் உடையதாகவே இருக்கட்டும் வேறு விதமாக இல்லை சிஷ்யஸ்து தஸ்ய ப்ரவதோ முனேர் வாக்கே மனுத்தமம் प्रति जग्राह संहृष्टस्तस्य तुष्टो भवद्गुरुः शिष्यः तु शिष्यरं तस्य अन्ध मुनेः मुनिवर् ब्रुवतः स्वन्नपुळुदु अनुत्तमं निगरत्र वाक्यं वाक्यते संहृष्टः संतुष्टराय प्रति जग्राह पाडं सेदुकोंडार गुरुः गुरु तस्य अवरिडत्तिल तुष्टः संतोषित्तवराह अभवत् आनार சிஷ்யரும் அந்த முனிவர் சொன்னபொழுது நிகரற்ற வாக்கியத்தை சந்துஷ்டராய் படம் செய்து கொண்டார் குரு அவரிடத்தில் சந்தோஷித்தவராக ஆனார் சோபிஷேகம் ததக்ருத்வா தீர்த்தே தஸ்மின் யதவிதி தமேவ சிந்தையன்னர்த்தம் உபாவர்த்தத வை முனிஹி ततः अप्पाल सह अंद मुनिहि मुनिवर तस्मिन् अंद तीर्थे तीर्थतिल यथा विधि विधिपडि अभिषेकं नीराडुदले कृत्वा सेदु तम अंद अर्थम एव विषयत्तये चिन्तयन् आलोसित् उपावर्ततवै तिरुम्बिनार அப்பால் அந்த முனிவர் அந்த தீர்த்தத்தில் விதிப்படி நீராடுதலை செய்து அந்த விஷயத்தையே ஆலோசித்து கொண்டு திரும்பினார் பரத்வாஜஸ்தத சிஷ்யோ வினீத ஸ்ருதவான் முனிஹி கலஷம் பூர்ணமாதாய பிருஷ்டதோனு ஜகாமஹ வினீதஹ வினயத்தோடு கூடின ஸ்ருதவான் சாஸ்திரமறிந்த முனிஹி ஞாபக சக்தியுள்ள சிஷ்யஹ சிஷ்யரான பரத்வாஜஹ பரத்வாஜர் பூர்ணம் பூர்ணமான கலஷம் உதக பாத்திரத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு ததஹ அப்பொழுது பிருஷ்டதஹ பின்பாக அனுஜகாமஹ கூடச் சென்றார் வினயத்தோடு கூடின சாஸ்திரமறிந்த ஞாபக சக்தியுள்ள சிஷ்யரான பரத்வாஜர் பூர்ணமான உதக பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்பொழுது பின்பாக கூடச் சென்றார் சப்ரவேஷ்யாஶ்ரமபதம் சிஷ்யேண சஹ தர்மவேத் உபவிஷ்ட கதாஶ்சான்யாஶ்சகார தியானமாஸ்திதஹ தர்மவேத் தர்மத்தை அறிந்த சக அவர் சிஷ்யேண சிஷ்யரோடு சக கூட ஆசிரமபதம் ஆசிரமஸ்தானத்தை பிரவிஷ்ய புகுந்து உபவிஷ்டக உட்கார்ந்தவராய் தியானம் தியானத்தை ஆஸ்தித்தக அடைந்தவராய் அந்யாக இதர கதாச்ச புராண பாராயணங்களை சக்கார செய்தார்
தர்மத்தை அறிந்த அவர் சிஷ்யரோடு கூட ஆசிரமஸ்தானத்தை புகுந்து உட்கார்ந்தவராய் தியானத்தை அடைந்தவராய் இதர புராண பாராயணங்களை செய்தார். அஜகாம ததோ பிரம்மா லோகக்கர்த்தா ஸ்வயம் பிரபுஹு சதுர்முக மகாதேஜா திரஷ்டும் தம் முனி புங்கவம். ததஹ அப்போது லோகக்கர்த்தா உலகங்களை சிருஷ்டித்தவரான பிரபுஹோ பிரபுவான சதுர்முகா நான்கு முகமுடைய மகாதேஜாக மிக்க தேஜஸ் உள்ளவருமான பிரம்மா பிரம்மா முனி புங்கவம் முனி புங்கவரான தம் அவரை திரஷ்டும் பார்ப்பதற்கு ஸ்வயம் தாமே ஆஜகாம வந்தார். அப்போது உலகங்களை சிருஷ்டித்தவரான பிரபுவான நான்கு முகமுடைய மிக்க தேஜஸ் உள்ளவருமான பிரம்மா முனி புங்கவரான அவரை பார்ப்பதற்கு தாமே வந்தார். வால்மீகி ரதத்தம் திருஷ்ட்வா சகசோத்தாய வாக்யதஹ பிராஞ்சலி பிரணதோ பூத்வா தஸ்தோ பரம விஸ்மிதஹ. அத அங்கே வால்மீகி வால்மீகே தம் அவரை திருஷ்ட்வா கண்டு சகசா சீக்கிரமாக உத்தாய எழுந்திருந்து பரம விஸ்மிதா மிகவும் ஆச்சரியப்பட்டவராய் வாக்யதஹ மனமொழிகளை அடக்கினவராய் பிரணதஹ தண்டனிட்டு பிராஞ்சலிஹி நன்றாக கைகளை கூப்பினவராய் பூத்வா ஆகி தஸ்தோ நின்றார். அங்கே வால்மீகி அவரை கண்டு சீக்கிரமாக எழுந்திருந்து மிகவும் ஆச்சரியப்பட்டவராய் மனமொழிகளை அடக்கினவராய் தண்டனிட்டு நன்றாக கைகளை கூப்பினவராய் ஆகி நின்றார். பூஜயமாச தம் தேவம் பாத்யார்க்யாசன வந்தனை பிரணம்ய விதிவச்சைனம் பிருஷ்ட்வா நாமயமவ்யயம். தம் தேவம் அந்த தேவரே பாத்யார்க்யாசன வந்தனைஹி பாத்யம் அர்க்யம் ஆசனம் வந்தனம் இவைகளால் பூஜையாமாச பூஜித்தர். ஏனம் இவரை விதிவத் சாஸ்திரோக்தமாக பிரணம்ய நமஸ்கரித்து அவ்வியம் மாறுதலற்ற அனாமயம் க்ஷேமத்தை பிருஷ்ட்வாச்ச விசாரித்து சத்கரித்தார். அந்த தேவரை பாத்யம் அர்க்யம் ஆசனம் வந்தனம் இவைகளால் பூஜித்தார். இவரை சாஸ்திரோக்தமாக நமஸ்கரித்து மாறுதலற்ற க்ஷேமத்தை விசாரித்து சத்கரித்தார். அத்தோப்பவிஷ்ய பகவான் ஆசனே பரமார்ச்சிதே வால்மீகையே மகர்ஷயே சந்திதேஷாசனம் ததஹ. அத இப்பொழுது பகவான் பகவான் பரமார்ச்சிதே மிகவும் பூஜிக்கப்பட்ட ஆசனே ஆசனத்தில் உபவிஷ்ய உட்கார்ந்து ததஹ அப்பால் மகர்ஷயே மகர்ஷியான வால்மீகையே வால்மீகிக்கு ஆசனம் ஆசனத்தை சந்திதேஷ நியமித்தார். இப்பொழுது பகவான் மிகவும் பூஜிக்கப்பட்ட ஆசனத்தில் உட்கார்ந்து அப்பால் மகர்ஷியான வால்மீகிக்கு ஆசனத்தை நியமித்தார். பிரம்மணா சமனுஜாத்தோ சோப்பியுப்பாவிஷதாசனே சஹ அப்பி அவரும் பிரம்மணா பிரம்மாவினால் சமனுஜாத்தோ உத்தரவு பெற்றவராய் ஆசனே ஆசனத்தில் உப்பாவிஷத் உட்கார்ந்தார். அவரும் பிரம்மாவினால் உத்தரவு பெற்றவராய் ஆசனத்தில் உட்கார்ந்தார். உபவிஷ்டே ததா தஸ்மின் சாக்ஷால் லோக பிதாமஹே தங்கத்தேனைவ மனசா வால்மீகேர் தியானமாஸ்திதஹ. லோக பிதாமஹே உலக பிதாமகரான தஸ்மின் அவர் சாக்ஷாத் கண்ணின் முன்னே உபவிஷ்டே உட்கார்ந்த பொழுது தத்கத்தேன அதிலேயே லயித்த மனசா ஏவ மனதோடையே வால்மீகி வால்மீகி ததா அப்பொழுது தியானம் மனதிற்குள்ளே ஆலோசிப்பதே ஆஸ்திதக அடைந்திருந்தார். உலக பிதாமகரான அவர்
கண்ணின் முன்னே உட்கார்ந்த பொழுது அதிலேயே லயித்த மனதோடேயே வால்மீகி அப்பொழுது மனதிற்குள்ளேயே ஆலோசிப்பதை அடைந்திருந்தார். பாப்பாத்மனா கிருத்தம் கஷ்டம் வைரகிரகண புத்தினா யஸ்தாதிருஷம் சாருரவம் க்ரௌஞ்சம் மன்யாத காரணாத் வைரகிரகண புத்தினா பகையாலே பற்ற வேணுமென்கிற புத்தியை உடையவனான பாப்பாத்மனா பாப்பாத்மாவால் கஷ்டம் கொடுமை கிருத்தம் செய்யப்பட்டது. யஹ எவன் தாதுருஷம் அப்படிப்பட்ட சாருரவம் மதுரமாய் கூவிக்கொண்டிருந்த க்ரௌஞ்சம் க்ரௌஞ்சத்தை அக்காரணாத் காரணமில்லாமல் ஹன்யாத் கொல்வான். பகையாலே பற்ற வேணுமென்கிற புத்தியை உடையவனான பாப்பாத்மாவால் கொடுமை செய்யப்பட்டது. எவன் அப்படிப்பட்ட மதுரமாய் கூவிக்கொண்டிருந்த க்ரௌஞ்சத்தை காரணமில்லாமல் கொல்வான். ஷோச்சன்னேவ முஹுக்ரௌஞ்சே முப்ப ஸ்லோகமிமம் புனஹ ஜகாவந்தர்கதமனா பூத்வா ஷோக்க பராயணஹ. ஷோக்கப்பராயணக துக்கப்பரவசரான அவர் புனக இன்னும் அதிகமாய் க்ரௌஞ்சி மேவ பின் க்ரௌஞ்சத்தையே கதமனாக சிந்திக்கிறவராய் ஷோச்சன் துக்கிக்கிறவராய் பூத்வா ஆகியே முஹு சற்று நேரம் இமம் இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தையே அந்த மனதிற்குள்ளேயே உபஜகோ உச்சரித்தார். துக்கப்பரவசரான அவர் இன்னும் அதிகமாய் பின் க்ரௌஞ்சத்தையே சிந்திக்கிறவராய் துக்கிக்கிறவராய் ஆகி சற்று நேரம் இந்த ஸ்லோகத்தையே மனதிற்குள்ளேயே உச்சரித்தார். தமோவாச்ச ததோ பிரஹ்மா பிரஹசன் முனி புங்கவம் ஸ்லோக ஏவ த்வயா பத்தோ நாத்ர காரியா விசாரணாம். ததஹ அதனால் பிரஹ்மா பிரஹ்மதேவர் முனிப்புங்கவம் முனிப்புங்கவரான தம் அவரை பார்த்து பிரஹசன் சிரித்து கொண்டு உவாச்ச சொன்னார். த்வயா உம்மாலே பத்தஹ நிர்மிக்கப்பட்டது ஸ்லோக ஏவ ஸ்லோகமே அத்த இந்த விஷயத்தில் விசாரணா சிந்தையானது காரியான செய்யத்தகுந்தது இல்லை. அதனால் பிரம்மதேவர் முனி புங்கவரான அவரை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னார். உம்மாலே நிர்மிக்கப்பட்டது ஸ்லோகமே இந்த விஷயத்தில் சிந்தையானது செய்யத்தகுந்தது இல்லை. மச்சந்தாதேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரீதம் சர்வம் குரோத்வம் ருஷி சத்தமா. பிரம்மன் பிரம்மணரே தே உம்முடைய இயம் இந்த சரஸ்வதி வாக்கானது மச்சந்தாத் ஏவ என்னுடைய அபிப்பிராயத்தாலேயே பிரவருத்தா உண்டானது. ருஷி சத்தம முனிஸ்ரேஷ்டரே துவம் நீர் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய சரித்தம் சரித்திரத்தை சர்வம் முழுதையும் குரு செய்யும். பிராமணரே உம்முடைய இந்த வாக்கானது என்னுடைய அபிப்பிராயத்தாலேயே உண்டானது. முனிஸ்ரேஷ்டரே நீர் ஸ்ரீராமருடைய சரித்திரத்தை முழுதையும் செய்யும். தர்மாத்மனோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதஹ வ்ருத்தம் கதய தீரஸ்ய யதா தேனாரதாச்ருதம். தர்மாத்மனஹ தர்மாத்மாவான லோக்கே உலகில் குணவத்தக குணவானான தீமத்தக தீமானான தீரஸ்ய தைரியமுடையவரான ராமஸ்ய ஸ்ரீராமருடைய விருத்தம் சரித்திரமானது நாரதாத் நாரதரிடத்திலிருந்து தே உம்மால் ஸ்ருத்தம் கேட்கப்பட்டது. யதா எப்படியோ அப்படியே கதைய விஸ்தரித்து சொல்லும். தர்மாத்மாவான உலகில் குணவானான தீமானான தைரியமுடையவரான ஸ்ரீராமருடைய சரித்திரமானது நாரதர் இடத்திலிருந்து உம்மால் கேட்கப்பட்டது எப்படியோ அப்படியே விஸ்தரித்து சொல்லும்.
ரகசியம் ச பிரகாஷம் ச யத்வத்தம் தஸ்ய தீமதஹ ராமஸ்ய சஹ சௌமித்ரே ரக்ஷசாணாம் ச சர்வஷஹ வைதேஹ்யாஶ்சைவ யத்வத்தம் பிரகாஷம் யதி வாரஹ தச்சாப்ய விதீதம் சர்வம் விதீதம் தே பவிஷ்யதி ராட்சசாணாம் ச ராட்சசர்களுடையவும் சக சௌமித்ரே லக்ஷ்மணரோடு கூடின தீமதா தீமானான தஸ்ய அந்த ராமஸ்ய ஸ்ரீராமருடையவும் ரகசியம் ச ரகசியமானதும் பிரகாஷம் ச வெளிப்படையானதும் யத் எந்த விரத்தம் விரத்தாந்தமா ஏவ அப்படியே வைதேஹ்யாச்ச விதேகராஜபுத்திரியின் உடையவும் பிரகாஷம் வெளிப்படையானது எதி வா அல்லது ரகா ரகசியமானது யத் யாதொரு விரத்தம் விரத்தாந்தமோ தத் அது சர்வம் ச எல்லாமும் அவிதித்தம் அறியப்படாததாக அப்பி ஆயினும் தே உமக்கு சர்வஷக முற்றிலும் விதித்தம் தெரிந்ததாக பவிஷ்யத்தி ஆகப்போகிறது. ராட்சசர்கள் உடையவும் லக்ஷ்மணரோடு கூடின தீமானான அந்த ஸ்ரீராமருடையவும் இரகசியமானதும் வெளிப்படையானதும் எந்த விருத்தாந்தமோ அப்படியே விதேகராஜபுத்திரியினுடையவும் வெளிப்படையானது அல்லது இரகசியமானது யாதொரு விருத்தாந்தமோ அது எல்லாமும் அறியப்படாததாக ஆயினும் உமக்கு முற்றிலும் தெரிந்ததாக ஆகப்போகிறது. நே வாகவியே காச்சிதத்ர பவிஷ்யதி குரு ராம கதாம் புண்ணியம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். அத்ர இந்த காவியே காவியத்தில் தே உமது வாக் வாக்கானது காச்சித் கொஞ்சமும் அன்றுத்தா நிஜமற்றதாக பவிஷ்யத்தின ஆகப்போகிறதில்லை. புண்ணியாம் புண்ணியமான ராமகதாம் ஸ்ரீராமகதையை மனோரமாம் மனதிற்கிணிப்பானதாக ஸ்லோகபத்தாம் ஸ்லோகங்களால் அமைந்ததாக குரு செய்ய கடவீர். இந்த காவியத்தில் உமது வாக்கானது கொஞ்சமும் நிஜமற்றதாக ஆகப்போகிறதில்லை. புண்ணியமான ஸ்ரீராமகதையை மனதிற்கிணிப்பானதாக ஸ்லோகங்களால் அமைந்ததாக செய்ய கடவீர். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரித்தஶ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரசரிஷ்யதி. மஹீதலே உலகத்தில் கிரயஹ மலைகளும் சரித்தஶ்ச நதிகளும் யாவத் எதுவரைக்கும் ஸ்தாஸ்யந்தி இருக்குமோ தாவத் அதுவரைக்கும் இராமாயண கதா இராமாயண கதை லோகேஷு உலகங்களில் பிரச்சரிஷ்யதி விளங்கப் போகின்றது. உலகத்தில் மலைகளும் நதிகளும் எதுவரைக்கும் இருக்குமோ அதுவரைக்கும் இராமாயண கதை உலகங்களில் விளங்கப் போகின்றது. யாவத் ராமஸ்ய ச கதா த்வத்கிருதா பிரச்சரிஷ்யதி தாவத் ஊர்த்வ மதஶ்சத்வம் மல்லோக்கேஷு நிவத்ஸ்யசி ச. மேலும் த்வத்கிருதா உம்மால் செய்யப்பட்ட ராமஸ்ய ஸ்ரீராமருடைய கதா கதை யாவத் எதுவரையில் பிரச்சரிஷ்யதி விளங்குகிறதோ யாவத் அதுவரையில் மல்லோக்கேஷு என்னுடைய உலகங்களில் அதா கீழே ஊர்த்வம் மேலே ச எங்கும் த்வம் நீர் நிவத்ஸ்யசி ஸ்திரமாக இருக்கப் போகிறீர். மேலும் உம்மால் செய்யப்பட்ட ஸ்ரீராமருடைய கதை எதுவரையில் விளங்குகிறதோ அதுவரையில் என்னுடைய உலகங்களில் கீழே மேலே எங்கும் நீர் ஸ்திரமாக இருக்கப் போகிறீர். இத்யுக்த்வா பகவான் பிரஹ்மா தத்ரைவாந்தர தீயத தத சசிஷ்யோ பகவான் முனிர் விஸ்மய மாயையோ இதி. இவ்விதம் உக்த்வா சொல்லி பகவான் பகவானான பிரஹ்மா பிரம்மதேவர் தத்ர அங்கே ஏவ தக்ஷணமே அந்தரதீயத அந்தர்தானமடைந்தார். தத அப்பொழுது பகவான் பகவானான முனிஹி முனிவர் சசிஷ்யஹ
சிஷ்யரோடு கூடினவராய் விஸ்மயம் ஆச்சரியத்தை ஆயையோ அடைந்தார். இவ்விதம் சொல்லி பகவானான பிரம்மதேவர் அங்கே தக்ஷணமே அந்தர்த்தானமடைந்தார். அப்பொழுது பகவானான புனிவர் சிஷ்யரோடு கூடினவராய் ஆச்சரியத்தை அடைந்தார். तस्य शिष्यास्ततः सर्वे जुगुश्लोकमिमं पुनः मुहुर्मुहो प्रियमाणाः प्राहुश्च भृशविस्मिताः ततः अन्यं तस्य अवरुडय शिष्याः शिष्यर्गल् सर्वे च एल्लोरुम् भृशविस्मिताः वेगु आश्चर्यम् अडैन्दर्गलाय् இமம் இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை முகு முகு அடிக்கடி பிராகுஹு சொன்னார்கள். புனக இன்னும் அதிகமாய் பிரியமானாக சந்தோஷம் அடைந்தவர்களாய் ஜகுஹு பாடவும் பாடினார்கள். அன்றியும் அவருடைய சிஷ்யர்கள் எல்லோரும் வெகு ஆச்சரியம் அடைந்தவர்களாய் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொன்னார்கள். இன்னும் அதிகமாய் சந்தோஷம் அடைந்தவர்களாய் பாடவும் பாடினார்கள். समाक्षरैश्चतुर्भिर्यः पादैर्गीतो महात्मना सोऽनुव्याहरणाद्भूयः शोकश्लोकत्वमागतः यः यद् समाक्षरैः सममान अक्षरङ्गल् उडय चतुर्भिः नान्गु पादैः पादङ्गलाल् महात्मना महात्मावाल् गीतः पाडपट्टदो सः अन्द शोकः शोकमानद् அனுவியாகரணாத் அடிக்கடி சொல்லுவதால் பூயக மறுபடி ஸ்லோகத்துவம் ஸ்லோகமாயிருக்கையை ஆகத்தக அடைந்தது. எது சமமான அக்ஷரங்களையுடைய நான்கு பாதங்களால் மகாத்மாவால் பாடப்பட்டதோ அந்த ஸ்லோகமானது அடிக்கடி சொல்லுவதால் மறுபடி ஸ்லோகமாயிருக்ககையை அடைந்தது. तस्य बुद्धिरियं जाता वाल्मीकेर्भावीतात्मनः कृष्णं रामायणं काव्यं ईदृशै करवाण्यहम् भावीताव मनः சிந்திக்கப்பட்ட பரமாத்மாவையுடைய தஸ்ய அந்த வால்மீகேஹே வால்மீகிக்கு கிருஷ்ணம் சமஸ்தமான இராமாயணம் இராமாயணமென்ற காவ்யம் காவ்யத்தை ஈதுருஷைஹி இவ்வாறாய் அகம் நான் கரவாணி செய்யக்கடவேன் என்ற இயம் இந்த புத்திஹி நிச்சயம் ஜாத்தா உண்டாயிற்று. சிந்திக்கப்பட்ட பரமாத்மாவையுடைய அந்த வால்மீகிக்கு சமஸ்தமான இராமாயணம் என்ற காவியத்தை இவ்வாறாய் நான் செய்யக்கடவேன் என்ற இந்த நிச்சயம் உண்டாயிற்று. உதார விரத்தார்த்த பதைர் மனோரமே ததஸ்ய ராமஸ்ய சகார கீர்த்திமான் समाक्षरे श्लोक शतैर यशस्विना यशस्करं काव्ये उदारधीर मुनिः कीर्तिमान कीर्तिपेत्र उदारधीः गंभीर बुद्धियुडय मुनिः मुनिवर यशस्विनः कीर्तियुडय अस्य इन्द रामस्य श्री रामरुडय यशस्करं कीर्तिय उंड பண்ணிர तत् अन्द काव्यं काव्यत्तै உதார விருத்தார்த்த பதைஹி சிறந்த விருத்தங்கள் அர்த்தங்கள் பதங்கள் நிரம்பின மனோரமைஹி மனதிற்கினிய சமாக்ஷரைஹி ஒத்த எழுத்துக்களையுடைய ஸ்லோக்கசதைஹி அநேக ஸ்லோகங்களினால் சக்கார இயற்றினார். கீர்த்தி பெற்ற கம்பீர புத்தியுடைய முனிவர் கீர்த்தியை உடைய இந்த ஸ்ரீராமருடைய கீர்த்தியை உண்டு பண்ணுகிற அந்த காவியத்தை சிறந்த விருத்தங்கள் அர்த்தங்கள் பதங்கள் நிரம்பின மனதிற்கினிய ஒத்த எழுத்துக்களையுடைய அநேக ஸ்லோகங்களினால் இயற்றினார். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபணத்தார்த்தவாக்கியபத்தம் ரகுவரச்சரித்தம் முனிப்பிரணீத்தம் தசசிரசச்சபதம் நிஷாமயத்வம் அபகத சமாச சந்தியோகம் அமைந்த சமாசங்கள் சந்திகள் இவைகளையுடைய
சமமதுரோபணதார்த்த வாக்கியபத்தம் சமமாயும் மதுரமாயும் சேர்ந்திருக்கிற அர்த்தங்களையுடைய வாக்கியங்களால் கோர்க்கப்பட்ட முனி பிரணீத்தம் முனிவரால் இயற்றப்பட்ட ரகுவர சரித்தம் ரகுஸ்ரேஷ்டருடைய சரித்திரத்தையும் தச சிரசக ராவணனுடைய தத் அந்த வதம்ச்ச வதத்தையும் நிஷாமயத்வம் கேட்கச் செய்யுங்கள். அமைந்த சமாசங்கள் சந்திகள் இவைகளையுடைய சமமாயும் மதுரமாயும் சேர்ந்திருக்கிற அர்த்தங்களையுடைய வாக்கியங்களால் கோர்க்கப்பட்ட முனிவரால் இயற்றப்பட்ட ரகுஸ்ரேஷ்டருடைய சரித்திரத்தையும் ராவணனுடைய அந்த வதத்தையும் கேட்கச் செய்யுங்கள். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்விதீயா சர்கா.